ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நோட்டீஸ் போர்ட் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் வேக்கன்சி விட்டுருக்காங்க, அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். தகுதி பார்த்திங்கன்னா 8th 12th டிகிரி ஸ்டாண்டர்டு. காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 450 வேக்கன்சி. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 10/1/2023 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சம்மந்தமான மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மதுரை மண்டலத்தில் கொடுத்துருக்காங்க. பட்டியல் எழுத்தர் உதவுபவர் காவலர் பணியிடங்களுக்கு 1/7/2022 தகுதி வச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது சீசனல் பில் கிளர்க்கு, சீசனல் ஹெல்ப்பர், சீசனல் வாட்ச்மேன், சரிங்களா. ஸோ தேர்வு செய்யப்படும் பணிநிலை பார்த்திங்கன்னா பட்டியல் எழுத்தர் வந்து 180 வேக்கன்சி, சரிங்களா. உதவுபவர் வந்து 180 வேக்கன்சி. இது ரெண்டு போஸ்ட்டுக்குமே ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பருவகால காவலர் இருக்காங்க பார்த்திங்களா, சீசனல் வாட்ச்மேன், இவங்க வந்து ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இது ஒரு 180 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பாருங்கள், பருவகால பட்டியல் எழுத்தருக்கு இளநிலை அறிவியல் அதாவது பிஎஸ்சி சயின்ஸ் முடிச்சிருந்துருக்கணும், அப்படி இல்லைனா வேளாண்மை அக்ரிகல்ச்சர் டிகிரி முடிச்சிருந்துருக்கணும், மற்றும் பொறியியல் பட்டம் முடிச்சிருந்துருக்கணும், சரிங்களா. வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டம் இவங்கெல்லாம் எலிஜிபிள், சரிங்களா. ஸோ பருவகால உதவுபவருக்கு பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். பருவகால காவலருக்கு வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், சரிங்களா. ஸோ வயது வரம்பு பாருங்கள், 1/7/2022 வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 37 வயதும், எம்பிசி பிசி பிசி முஸ்லீமாக இருந்தால் 34 வயதும், ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 32 வயசு வரைக்கும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த பருவகால பட்டியல் எழுத்தரும் பருவகால உதவுபவரும் ரெண்டு பேருமே ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். பருவகால காவலர் மட்டும் நீங்கள் வந்து ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், சரிங்களா. அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன், மதுரை மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்டவர்கள் மட்டும்தான் இதை வந்து அப்ளை பண்ண முடியும், சரிங்களா. ஸோ தகுதியுடைய ஆண் மற்றும் பெண் விண்ணப்பதாரர்கள் வந்து உரிய சான்றுகளுடன், சரிங்களா. உரிய சான்றுகள்னால் உங்களோட மார்க்ஷீட்லாம் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு, இருப்பிட சான்றலாம் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு, அதற்கு பின் ரேஷன் கார்டெலாம் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு, அதை நீங்கள் போஸ்டல்களை நீங்கள் வந்து எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும்னா மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், 10 குருவிக்காரன் சாலை, அண்ணா நகர், மதுரை 20 என்ற முகவரிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும். ஸோ விண்ணப்பிக்கப்படும் பதவியின் பெயரை விண்ணப்ப உரையிலும் மற்றும் விண்ணப்பத்திலும் தெளிவாக குறிப்பிட்டு விண்ணப்பிக்கணும். நீங்கள் அனுப்பப்படுற அந்த விண்ணப்ப உரையிலேயே நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு நபர் ஒரு பதவிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், சரிங்களா. ஸோ டிகிரி முடித்தவங்க பருவகால பட்டியல் எழுத்திற்கு அப்ளை பண்ணிடுங்க. பருவகால உதவுவருக்கு அப்ளை பண்ண வேண்டாம். ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண எலிஜிபிள். இன்கேஸ் ஒரே கேண்டிடேட் ரெண்டு போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படும், சரிங்க. உங்களுடைய சான்றுகள் எல்லாத்தையும் போஸ்டலில் நீங்கள் லாஸ்ட் டேட்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 10/1/2023 ஈவினிங் வந்து 5 மணிக்குள்ளே அனுப்பி வச்சிடணும், சரியா. அதன் பிறகு வரும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ லாஸ்ட் டேட் 10/1/2023 விண்ணப்பம் வந்து நீங்கள் ஹார்ட் காப்பியாக நீங்கள் வந்து அனுப்பி வச்சிடணும், சரிங்களா. ஓகே, பாருங்கள், மேற்காணல் பணிக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான நேர்காணல் விவரப்படி தான் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. பருவகால பட்டியல் எடுத்திருக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு பதிவு பட்டியல்தாரர்கள் வந்து, அதாவது இன்கேஸ் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 11/1/2023 காலை 10 மணிக்கு வந்து நீங்கள் நேர்காணலில் கலந்துக்கணும். இல்லை, எங்கிட்ட நான் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணலை அப்படின்னா பொது விளம்பர விண்ணப்பதாரர்கள் அந்த கேட்டகரியில் வருவீங்க. அதாவது நான் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு வந்தேன், நியூஸ் பேப்பரில் பார்த்துருவாங்க, யூடியூப் சேனலில் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னா நீங்கள் 19/1/2023 காலை 10 மணிக்கு உங்களுடைய ஒரிஜினல்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் நேர்காணலுக்கு இன்டர்வியூக்கு போக வேண்டியதான், சரிங்களா. அடுத்தது பருவகால உதவுபவர்கள் பார்த்தீங்கன்னா மாவட்ட வேலைவாய்ப்பு பதிவு பட்டியல்தாரர்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு 20/1/2023 காலை 10 மணிக்கு போயிட்டு நீங்கள் நேர்காணல் அட்டன் பண்ணணும். பொது விளம்பர விண்ணப்பதாரர்கள் பார்த்தீங்கன்னா 21/1/2023 காலை 10 மணிக்கு போயிட்டு அட்டன் பண்ணணும். பருவகால காவலர்கள் பார்த்தீங்கன்னா மாவட்ட வேலைவாய்ப்பு பதிவு பட்டியல்தாரர்கள் வந்து 23/1/2023 காலை 10 மணிக்கு நீங்கள் போயிட்டு நேர்காணல் அட்டன் பண்ணணும். பொது விளம்பர விண்ணப்பதாரர்கள் வந்து 24/1/2023 காலை 10 மணிக்கு போயிட்டு நீங்கள் நேர்காணலை அட்டன் பண்ணணும். முக்கியமான இன்ஃபர்மேஷன், மாவட்ட வேலைவாய்ப்பு பதிவு பட்டியல்தாரர்கள் அந்த கேட்டகரி போனீங்கன்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு அந்த கார்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்க சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப முக்கியமானது. அதோடு சேர்த்து எல்லா ஒரிஜினல்ஸும் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக ரேஷன் கார்டு, இருப்பிட சான்று, இதை எது வச்சுருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போங்க, சரிங்களா. அடுத்தது, நேர்காணல் கடித போக்குவரத்தில் ஏற்படும் காலதாமதத்திற்கு நிர்வாகம் பொறுப்பல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது நீங்கள் அனுப்புகிற கடித போக்குவரத்து இன்கேஸ் தாமதமாக கடத்துச்சுன்னா அதுக்கு வந்து நிர்வாகம் வந்து பொறுப்பேற்றுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கடைசி டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, உடனடியாக அனுப்பிடுங்க. விண்ணப்பித்தவர்கள் நேர்காணல் கடிதம் கிடைக்கவில்லை என்றாலும் இன்கேஸ் உங்களுடைய நேர்காணல் கடிதம் அவங்க வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அனுப்புவாங்களாம்,
அப்படி கிடைக்கலனா கூட நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, கல்வி சான்றிதழ்கள் எடுத்துகிட்டு, ஆதார் கார்டு எடுத்துகிட்டு, ஜாதி சான்றிதழ் எடுத்துகிட்டு, வாக்காளர் அடையாள அட்டை எடுத்துகிட்டு மற்றும் இருப்பிடம் தொடர்பான அசல் சான்றிதழுடன் கலந்து கொள்ளும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். சரிங்களா, ஸோ ஆனால் நீங்கள் கண்டிப்பாக விண்ணப்பிச்சிருக்கணும். 10/1/2023க்குள்ளே உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஹார்ட் காப்பியாக போஸ்டலில் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கணும். அவங்க மட்டும்தான் நீங்கள் டைரெக்டாகவே நேர்காணலில் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன். மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டீஸ் போர்ட் ஜாப் அப்டேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.